Assalamualaikum and hello everyone. Welcome to Haha Kitchen. இன்னைக்கு நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, நம்ம நாகர்கோவில் பிளேட்ஸ்ன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். சாரி, நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்போ ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வெளியெல்லாம் போய். எனக்கு திருநெல்வேலி போயிட்டு வந்தோடய சரி, அப்புறம் எங்கேயும் நாங்கள் போகலை. இப்போ நீ சண்டே வேறு, என் ஹஸ்பண்டுக்கு லீவாக வேறு இருந்ததுனால சரி நம்ம நைட்டு போய் ஒரு டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் நாங்கள் கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு, ஏன்னா டைம் 8:30 கிட்டே ஆகிடுச்சு. ஒரு உள்ள கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு பயம் இருந்துச்சு. பட் அன்றைக்கி சண்டேங்கிறதுனால பிளேட்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு. 11 o'clock வரைக்கும் ஓப்பனில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆட்கள் வந்தாங்க, பட் அந்த கொரோனா சீசனுங்கிறதுனால அவங்க க்ளோஸ் ஆகிட்டாங்க. சரி, ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால தான் என் டின்னர் சாப்பிட போனோம். எங்கள் மனசில் பயம் இருந்துச்சு, சரி ஹோட்டல் ஓப்பனில் இருந்தால் நம்ம சிக்கன் சாப்பிட்லாம், இல்லையா நம்ம வீட்டில் போய் அதே தோசையே நம்ம சுட்டு சாப்பிட்லான்னு ஒரு பிளானில் தான் வந்தோம். பட் காட்ஸ் கிரேஸ் ஓப்பனில் தான் இருந்துச்சு. சரி, அப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த பிளேட்ஸ் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது, அதோடய வீட்ஸ்லாம் எப்படி இருக்குது, மற்றபடி அதோடய ஃபுட்டு, அப்புறம் நம்ம ஹயானோட சேட்டைகள், அவங்க என்னெல்லாம் பண்ணால் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துங்கிறதையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம இப்போது ஃபாஸ்ட்டாக ஹோட்டலுக்குள்ளே போய் தீந்துடக்கூடாதுல்ல, ஃபாஸ்ட்டாக நம்ம ஹோட்டலில் போய் என்னத்தெல்லாம் இருக்குது, நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. சரி, ஓகே, நம்ம இன்ட்ரோ வீடியோக்கு முன்னாடி லிஃப்டில் ஏறணும்ல, நம்ம இப்போ தான் இந்த லிஃப்டில் இருந்தால் நம்ம வெளியே வரோம். இதுதான் என்ட்ரன்ஸு. மேலே லைட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நம்மளோட என்ட்ரன்ஸு, ஹோட்டல் என்ட்ரன்ஸு. என்ன இருக்குதா பிளேட்ஸு, சூப்பராக இருந்துச்சு. இது நான் வந்து வீடியோ லாஸ்ட் எடுத்ததாக்கும், அதான் எல்லோரும் வெளியே வர்ற மாதிரி இருக்குது. அப்புறம் இதுதான் நம்ம பிளேட்ஸோட மெனு கார்டு. அப்புறம் என் அண்ணன் வர்றதுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம், அப்போ அண்ணனும் வந்துட்டான். இனி அடுத்தது ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட வேண்டியதான். அதுக்கெல்லாம் நம்ம ஹயான் சார் வந்து அங்கே என்னெல்லாம் பண்ணணுமோ, சாரி என்னெல்லாம் அவனால் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே எல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டான். எந்த ஒரு சலனமும் இல்லாமல் சூப்பராக பண்ணிட்டான். அங்கே சாஸு, டொமேட்டோ சாஸ் எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே இந்த சின்ன 3 இதில் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே எடுத்து வேறு லெவலில் ஆக்கி விட்டுட்டான். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. பட் இதில் வந்து இந்த பிளேட்ஸில் வந்து மந்தி வந்து ரொம்பவே ஃபேமஸ். அப்போ நாங்கள் அன்றைக்கி நைட்டு வேறு ஆகிடுச்சா, அப்போ மந்தி கேட்டப்போ இல்லைன்ட்டாங்க. சரி, இன்னொரு நாள் நம்ம ஆஃப்டர்நூன் போல் நம்ம மந்தி சாப்பிட போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். சண்டே
சண்டேங்கிறதுனால கொஞ்சம் க்ரௌடாக இருந்துச்சு. அதனால் ஆர்டர் பண்ணதுக்கு யாரும் அவ்வளோ வரவும் இல்லை, வரவும் இல்லை மீன்ஸ் சர்வன்ஸ் யாருமே வரல. கொஞ்சம் வெயிட் பண்ணோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண பிறகு தான் வந்தாங்க. நல்லா க்ரௌடாக இருந்துச்சு, எல்லா டேபிள்லேயுமே ஆள் ஃபுல்லாக தான் இருந்தாங்க. அப்புறம் இந்த கப்பு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, இந்த செம்பு மாடலில் இருந்துச்சு, அதாவது பித்தளைன்னு சொல்லணும்ல அந்த இதில் இருந்தது, சூப்பராக இருந்துச்சு, ட்ரெடிஷ்னல் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பர் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஹயானுக்கு எடுக்க கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்துச்சு, அதனால் சார் அதில் போகலை. இது எதுக்குன்னா இந்த மூணு டப்பா மாதிரி வச்சுருந்தாங்க. மூணு டப்பாலே நம்ம மற்ற ஹோட்டல்ஸில் என்ன பார்த்துருக்கேன்னா சட்னி தான் இருக்கும், மூணு விதமான சட்னி. பட் இதில் மூணு விதமான சாஸ்லாம் இருந்துச்சு, டொமேட்டோ கெச்சப் அப்புறம் சில்லி சாஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு டப்பா வந்து காலியாகவே தான் இருந்தது, அதில் ஒன்றும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் இப்போ தான் பிளேட்டே கொண்டு வந்து வைக்கிறாங்க, அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் என்ன பண்ணோன்னா ஒரு க்ரில் மட்டும் ஆர்டர் பண்ணோம், க்ரில் இல்லை சாரி தந்தூரி. அப்போ தந்தூரி சிக்கனும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா ஒரு நாலு செட்டு பட்டர் நான், அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் நாலு புரோட்டா, அதுக்கப்புறமாட்டு ஒரு சிக்கன் கிரேவி, அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே ஆர்டர் பண்ண தந்தூரி சிக்கன் அவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த சிக்கன் கிரேவி வந்து எப்படின்னா நல்ல சிக்கன் முழுசாகவும் இருந்துச்சு, அப்புறம் நல்லா சிக்கனை பிச்சு பிச்சு போட்டும் அந்த கிரேவியில் இருந்தது, சூப்பராக இருந்தது சிக்கன் கிரேவி. நாங்கள் வந்து நேம் சொல்லி கேட்கல, சிக்கன் கிரேவி ஒன்று தாங்கன்னு தான் கேட்டோம். பட் அவங்க இந்த சிக்கன் கிரேவி தந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஹயா என்னடான்னா அந்த டப்பா வச்சுருப்பாங்கள்ல பெப்பர் சால்ட்டுக்கு அந்த டப்பா, அதை வந்து எடுத்து வாயில் வைக்கிறதும் அதை எடுத்து கீழே போட்டுறதுமா இருந்துச்சு. நம்ம அதை அவன்ட்டு வாங்கிட்டோன்னா ஓன் கடந்து அழுதுகிட்டே இருக்கிறான். சரி, அப்போ அவனை அவன் என்னடானா கீழே இறக்கி விடுறதுக்கு சொல்கிறான். கீழே இறக்கி விட்டால் ஒவ்வொரு டேபிளே போய் நின்றுட்டு இருப்பானேங்கிறதுக்காக அவனை பேபி சீட் கேட்டோம். அதுக்கப்புறமா தான் பேபி சீட் தந்தாங்க. ஏன்னா இப்போ கொரோனா சீசனுங்கிறதுனால அவனை வெளியில் வேறு யாராவது தூக்கிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பயந்தான். சரி, அதுக்கப்புறமா இன்னும் என்னத்துக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வந்த டியூட்டியை ஆரம்பிக்க வேண்டாமா? அதனால் சரி, இப்போ ஆளாளுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து என்னோடய பிளேட்டு. நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்தேன்னா பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் எடுத்து வச்சேன், சூப்பராக இருந்துச்சு. அந்த பட்டர் நானையும் அந்த ஒரு துண்டு பட்டர் நான் அப்புறம் அந்த பட்டர் பன்னீர் பட்டர் மசாலா கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது மெல்ட் ஆகி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த தந்தூரி சிக்கனும் புதினா சட்னியும், பட் அன்னைக்கு எங்களுக்கு மைனஸ் கிடைக்கல, நான் மைனஸ் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் பட் மைனஸ் வரல. தந்தூரி சிக்கனும் இந்த புதினா சட்னியும் சூப்பராக இருந்துச்சு. அது எப்போவுமே நமக்கு அது ஒரு அடிப்பொழி தான், அது சூப்பராக இருந்துச்சு பட் மைனஸ் வரல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பக்கமாக கண்டுக்கிடாமல் போய்கிட்டே இருக்குது. என்னடான்னா அவங்க வேற நான் டயட்டு நான் அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அன்றைக்கி அவங்களுக்கு சீட்டிங் டே ஆகிடுச்சு. நீங்கள் அவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க, நான் சாப்பிட்றீங்களே உங்களுக்கு டயட்டுங்கிறேன். இல்லை இல்லை, நான் வந்து டயட்டுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் சாரு அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு, கண்டுக்கிடவே இல்லை நம்மளை. சரி, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு போயாச்சு. என்னென்னா புரோட்டாவும் அந்த சிக்கன் சொன்னோம்ல ஒரு சிக்கன் கிரேவி, அது சிக்கன் கிரேவியும் அது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த பட்டர் நானும் அந்த பன்னீர் பட்டர் மசாலா விடையும் எனக்கு இந்த புரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் சூப்பராக இருந்துச்சு. அந்த கிரேவி எனக்கு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கிரேவி ஆர்டர் பண்ணோம், பட் அவங்க நேம் கேட்டாங்க பட் எங்களுக்கு அது தெரியலை. நாங்கள் அவங்கள்ட்ட சிக்கன் கிரேவின்னு சொன்னோம், அவங்க இதை கிரேவி எடுத்தோம், சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்தது. இங்கே உள்ள ஃபுட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து மந்தி தான் ரொம்பவே ஃபேமஸ், பட் அன்றைக்கி நைட்டுங்கிறனால நாங்கள் மந்தி ஆர்டர் பண்ணலை, தீர்ந்துடுச்சுன்னாங்க. மற்றபடி இங்கே வந்து ஃபுட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கோம், சூப்பராக இருக்கும். அதேமாதிரி நாங்கள் ஜொமேட்டோலேயும் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ருக்கோம், சூப்பராக இருக்கும். நம்ம நாகர்கோவில் சைடு யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேட்ஸு ரெஸ்டாரண்ட்டை செக் அவுட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு கெஸ்ட்டு வராங்க, நம்ம ஈவெண்ட்ஸ் நடத்தணுன்னா கூட அங்கே நிறைய இடம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க நமக்கு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி அந்த மாதிரினா கூட கீழே தனியாக ஹோட்டல்ஸ் இருக்குது, நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நாகர்கோவிலில் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் நிறையவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட் இப்போ சென்னையிலலாம் இருக்க மாதிரி இங்கேயும் நிறைய ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய, நான் இதோடய நிறைய ஹோட்டல்ஸ் நான் பார்த்துட்டேன். இப்போ நம்ம ஏதாவது ஹயானுங்கிறேன் சாரி, இப்போ ஏதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஹோட்டல்ஸ் சூஸ் பண்ணி நம்ம அதில் எடுத்துக்கலாம்.
ஃபுட்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது போக முக்கியமாக என்னென்னா, இந்த ஹோட்டலோட வியூ வந்து சூப்பராக இருக்கும். பகல் நேரம் வந்தீங்கன்னா நம்ம ஹோல் நாகர்கோவில் சிட்டியே நம்ம எல்லாம் பார்க்கலாம் அந்த கண்ணாடி வழியாக. அதுக்கப்புறம்னா ஹையான பேபி சீட்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ நான் எங்கள் அம்மா அவனுக்கு சாப்பாடு ஊட்டி கொடுத்துட்ருக்காங்க. அவர் கொஞ்சம் எரிக்குது, திடீர்னு வேண்டாம்னு சொல்லிட்டார். அவனுக்கு நல்லா காரமாக இருக்குது, ஸோ கொடுக்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தான் இருந்தான், அதுக்கப்புறம் அவனோட வேலையெல்லாம் காணிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து நாங்கள் ஜூஸ்க்கு ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இருக்கிற பிளேட்டும் ஃபுல்லும் சிக்கனோட லெக்கு முள் அது மட்டும்தான் இருந்துச்சு. சூப்பராக ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி, ஜூஸ் வர்றதுக்குள்ளே நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ண போகலாம் சொல்லி ஹேண்ட் வாஷ் பண்ண போயிட்டோம். அங்கே உள்ள இடமும் நல்ல நீட்டாகவே தான் இருந்துச்சு, ஹேண்ட் வாஷ் வச்சுருந்தாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன், பக்கத்துலேயே ஒரு ஆள் வந்து தட்டிகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்ம ஹயான் சார் வந்துட்டார். நான் ஃபஸ்ட்டே சொன்னோம்ல, அந்த எரிப்பு அல்ல ஃபுட் நல்லா காரமாக இருந்ததும் சாப்பிடாமல் இருந்தேன். அதுக்கப்புறமே அவனோட வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டான், அங்கே இங்கேயும் அலையிறதுமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் எல்லோருமே ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் ஃபலோடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். என் அப்பாவும் அம்மாவும் மட்டும் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, சாத்துக்குடி ஜூஸ். அப்போ அதை தான் என் அப்பா ஹையானு கொடுக்குறாங்க, அவன் வேண்டாம் வேண்டாங்கிறான். அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸு. என் அம்மாவுக்கு நாங்கள் லெமன் ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து என்னென்னா ஓரியோ ஷேக் வாங்கியிருந்தோம், அப்புறம் ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறமாட்டு ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஷேக் ஒன்று வாங்கியிருந்தோம், அப்புறம் டெண்டர் கோகோனட் ஒன்று வாங்கியிருந்தோம். சாரி, டெண்டர் கோகோனட் ரெண்டெண்ணம் வாங்கியிருந்தோம், பட்டர்ஸ்காட்சும் ரெண்டெண்ணம் வாங்கியிருந்தோம். அப்போது எங்களுக்கு இங்கே வந்து சொல்கிறதுக்கு ஐஸ்கிரீம் நார்மல் ஐஸ்கிரீம் மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே ஜூஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்ம பட் நம்ம வெளியில் குடிக்கிற மாதிரிலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்தது. பட் ஃபுட் தான் ரொம்ப ஃபேமஸுங்கலாம், சூப்பராக இருந்துச்சு, ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. அல்ல, அப்புறம் உடனே நான் சொன்ன போட இருக்கணுமா? இல்லை ரெண்டா இருக்கும், இவன் இவனை பண்ண ஒன்றும் பண்ணாதம்மா. மூடு மூடு, தள்ளுமா, நீ தள்ளுமா, விழுந்துடாம மண்டை உடஞ்சி நீ தள்ளுமா, நான் எடுக்கிட்டு. ஹயான் ஹயான். அப்புறம் எனக்கு இங்கே வந்து எது ரொம்ப அதிகமாக பிடிச்சிச்சுன்னா அங்குள்ள வாலில் எல்லாமே ஃபுல்லாக ஃபுட்டு பற்றின ஆர்ட் தான் அதிகமாகவே இருந்தது. அது இங்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுதானே இருந்தோம் லே ஐயே ஹயான் ஹயான் சீ லே, இங்கே பாருங்க ட்ரெஸ் ஹயான் எந்திரி. அண்ணா விழுந்தாப்பா, எழுப்பிடுவாப்பா, எந்திரி. ஹயான் எப்படி கார் ஓட்டுவ, ஹயான் எப்படி கார் ஓட்டுவ, ஹயான் எப்படி கார் ஓட்டுவோம், துள்ளதுக்காக. பார்க்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபுட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆர்ட்ஸ் தான் இங்கே அதிகமாகவே இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக ஸ்பூனு, மற்றபடி அந்த நம்ம ஃபுட்டு இது கிச்சனில் என்னெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோமோ அதோட
பிக்சர் தான் அதிகமாகவே இந்த இதில் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது, ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்களா, அந்த ஸ்பூனில் கிளாக்கு, இது நான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் இங்குள்ள லைட்ஸும் நல்லா இருந்துச்சு, ஒயிட் அண்ட் அந்த கோல்டன் லைட்ஸு. அதே மாதிரி டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு டூ ஃபேமிலிக்கிட்டெல்லாம் போனோம்னா ரெண்டு டேபிள் நமக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ மந்தியெல்லாம் சாப்பிட்டோம்னா அதோட ட்ரெடிஷ்னல் எப்படின்னா நம்ம தரையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, அதுக்கு தனியாக ஒரு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ எங்களுக்கு ரொம்ப நைட் ஆனதுனால எங்களுக்கு ஆட்கள்லாம் வெளியே போயிட்டாங்களா, அப்போ எனக்கு ஷூட்டிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்து. நான் சொன்னேன்ல, நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா இது எல்லா பொருளையுமே வச்சு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருந்தாங்க, அது இது சூப்பராக இருந்தது. இதுதான் நம்ம ஹோட்டலோட வியூவு. உள்ள ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டைம் வந்து 10:30 கிட்ட ஆகிடுச்சு, அதனால் ஹோட்டல் வந்தவங்கெல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. அதனால் எனக்கு இப்படி ஃபோட்டோ கேப்சர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஹயான் எப்படி கார் ஓட்டுவ? அர்ஷின் தள்ள அர்ஷின், ஹயான் எப்படி கார் ஓட்டுவ? ஹயான் எப்படி கார் ஓட்டுவ? ஹயா தள்ளது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லெல்லாம் பே பண்ணியாச்சு. சரி பண்ணிக்கிட்டு நம்ம வெளியே வீட்டுக்கு கிளம்பலான் இருக்கும்போது தான் ஹயா இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணிட்டுருக்குறான். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சரி, அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே எல்லாருமே சொல்கிற மாதிரி மறக்காமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அப்டேட் காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே காய்ஸ், இனி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய், தேங்க்யூ.